ஹலோ வேர்ல்டு, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு திரை விமர்சனம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய லால் சலாம் அந்த ஒன்ற ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். லால் சலாம் இது வந்து ஒரு மதவாத அரசியலுக்கு எதிராக ஒரு ஒற்றுமை பேசக்கூடிய கதையாக படம் ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கா, இது வழக்கம் போல் இருக்கிற ரஜினி மூவி மாதிரி இருக்கா, இல்லை வேறுபட்டு இருக்கா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சமகால இந்திய அரசியலுக்கும் சமூகத்திற்கும் தேவையான பிரிவினைவாத அரசியலுக்கும் எதிரான சகோதரத்துவத்தை பேசியிருக்கிறது தான் படம். ஆனால் ரெண்டு ஊர், இருவேறுபட்ட மதங்கள் அடங்கிய ரெண்டு கிரிக்கெட் அணிகள் அரசியல் ஆதாயத்துக்காக இவர்களுக்கு சண்டை மூட்டி ஒற்றுமையை சீர்குலைக்க நினைக்கின்றனர் அரசியல்வாதிகள். அதற்கேற்றவாறு இரு அணிகளுக்கு இடையான கிரிக்கெட் மேட்சில் மோதல் வெடிக்க அது பெரும் கலவரமாக உருவெடுக்கிறது. இந்த யுத்தம் இரண்டு கிராமங்களையும் அதிலிருந்து மனிதர்களையும் என்னவெல்லாம் செய்தது, அதிலிருந்து அவர்கள் எப்படி மீண்டார்கள் என்பதை பேசுகிறது ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் லால் சலாம். காதல், ஆக்ரோஷம், குற்றுணர்வு என தேவையான நடிப்பை தன் பாத்திரமறைந்து வழங்கியிருக்கிறார் நாயகன் விஷ்ணு விஷால். மற்றொரு நாயகனாக விக்ராந்திற்கு இன்னும் அழுத்தமான காட்சிகளை கொடுத்திருக்கலாம், ஆனால் நடிப்பில் குறை ஏதுமில்லை. விஷ்ணு, விக்ராந்த் இருவருமே கிரிக்கெட் ஆடும் காட்சிகளில் ஷாட்டுகள், ஃபுட்வொர்க்குகள் நேர்த்தியாக ரசிக்க வைத்திருக்கிறதுனே சொல்லலாம். மொய்தீன் பாயாக சிறப்பு தோற்றத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் முதற் பாதையில் ஆக்ஷன், மாஸ், இன்ட்ரோ, சின்ன சின்ன சேட்டைகள் என ரசிகர்களின் ரஜினியாகவே கலக்குகிறார். ஆனாலும் இக்காட்சிகள் எல்லாம் படத்துக்கு வேகத்தடையே. அதே சமயம் இரண்டாம் பாதையை காப்பாற்றுவதில் முக்கிய தூணாக இருக்கிறது அவரது நடிப்பு. உணர்வுபூர்வமான காட்சிகளில் தன் முதிர்ச்சியான நடிப்பை வழங்கி கதைக்கருவிற்கு அர்த்தம் சேர்த்திருக்கிறார்னே சொல்லலாம். செந்தில் தன் நடிப்பாலும் வசனங்களினாலும் நம் மனதில் பதிகிறார். தம்பி ராமையாவும் ஜீவிதாவும் சில நாடகத்தனமான பாவனைகளை தவிர்த்திருக்கலாம். நயவஞ்சகம், மிரட்டல் என விவேக் பிரசன்னா கொஞ்சம் மிரட்டவே செய்கிறார். லிவிங்ஸ்டன், நிரோஷா, தங்கதுரை, தன்ய பாலகிருஷ்ணன் போன்றோர் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் வந்து போகிறார்கள். மூரர்பாத் கிராமம், இஸ்லாமியர் இந்துக்கள் ஒற்றுமை, அதன் பின் மோதல், விஷ்ணு விஷாலின் கதை, அவரின் காதல், இரண்டு கிரிக்கெட் டீம்கள், ரஜினிகாந்த், அவர் மகன் விக்ராந்த், அவரின் கிரிக்கெட் கனவு, திருவிழா தேர், அதன் பிரச்சனை என எக்கச்சக்கமான கிளை கதைகள் திரையில் வேகமெடுத்து ஓடி சிக்கி திணறுகிறது முதற் பாதை திரைக்கதை. ஆக்ஷன், பில்டப்புகள் என ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கான தீனி, காதல் பாடல், நேர்த்தியில்லாத மேக்கிங், துண்டு துண்டான திரைக்கதை, டெம்ப்ளேட்டான கிரிக்கெட் காட்சிகள் என கால் வைக்கும் இடமெல்லாம் கண்ணிவெடியாக மாறுகிறது. இந்த இடர்பாடுகளில் முதற் பாதி முழுவதுமே படத்திற்கு ஒற்றவே முடியவில்லை. இரண்டாம் பாதை தொடங்கியதும் இந்த பிரச்சினை நீள்கிறது. ஒரு வழியாக திரைக்கதை நிதானம் கொண்டு இறுதியில் மையக்கதையை கண்டடைகிறது படம். முதற் பாதையில் பிரதான கதாபாத்திரங்களோடு ஒன்றமுடையாமல் போனதால் இரண்டாம் பாதையில் அவர்கள் தொடர்பாக வரும் உணர்வுபூர்வமான காட்சிகள் உள்வாங்கிக் கொள்ள நேரமிடிக்கிறது. இந்த பிரச்சனையை ஒற்றை ஆளாக சமாளித்திருக்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள். விக்ராந்த், விஷ்ணு விஷால் போன்ற கதாபாத்திரங்களுக்கான உணர்வுபூர்வமான மனநிலையை கடத்தும் வேலையை ரஜினிகாந்தின் தலையில் கட்டப்பட்டிருக்கிறது. இதனால் ஏனைய கதாபாத்திரங்களில் வலுவிழந்து ரஜினிகாந்தின் ஒன்மேன் ஷோவாக மாறியிருக்கிறது இரண்டாம் பாதி. ஒரே கட்டத்தில் விக்ராந்த் கெஸ்ட்ரோலா இல்லது ரஜினிகாந்த் கெஸ்ட்ரோலா என்று யோசிக்க வைக்கிறது. விஷ்ணு ரங்கசாமியின் ஒளிப்பதிவு தேவையான பங்களிப்பை செய்திருக்கிறது. நான்லினியன் பேட்டரின் நகரும் முதற் பாதியில் குழப்பமான திரைக்கதையை மேலும் குழப்பமாக்கியிருக்கிறது. தாவிக்கொண்டே இருக்கும் பி பிரவீன் பாஸ்கரின் படத்தொகுப்பு, ஏ ரகமான இசையில் பாடல்கள் காதுகளுக்கு தொந்தரவு இல்லை என்றாலும் சில இடங்களில் திரைக்கதைக்கு தொந்தரவாக மாறியிருக்கிறதுனே சொல்கிறாங்க. தேவாவின் குரலில் அன்பாளனே பாட ரசிக்க வைக்கிறது. தேர் திருவிழா ஆட்டம் பட வைக்கிறது. பின்னணிசியால் முடிந்த அளவிற்கு படத்துக்கு கை கொடுத்திருக்கிறார் ஏ ஆர் ரகுமான். ஆனால் பல மேம்பாக்கான காட்சிகள் பின்னணிசைக்கு கை கொடுக்கலன்னே சொல்லலாம். சந்தனக்கூடு திருவிழா, கிராமத்து கோயில் திருவிழா, தேர் தொண்ணூறுகளின் கிராமம் என கவனிக்க வைத்திருக்கிறார் கலை இயக்குனர் ராமு தங்கராஜ் அவர்கள். தேர் திருவிழா காட்சிகள் பிரிவினைவாத அரசியலை கடந்து ஒரு ஊர் ஒன்று கூடுவது என இறுதிப்பகுதி உணர்ச்சி பசவமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் இருப்பது முதல் ஆறுதல். தமிழ்நாட்டில் பண்பாட்டு ரீதியாகவும் வழிபாட்டு ரீதியாகவும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையில் இருக்கும் உறவு, பிரிவினைவாத அரசியலை அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்படி வாக்குகளாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை விளக்கும் காட்சிகள் போன்றவற்றுக்கு இரண்டாவது ஆறுதல் பரிசு. கதைக்கரு பேசும் அரசியல் நோக்கத்தை கதையாசிரியரும் வசனகர்த்தாவும் விஷ்ணு ரங்கசாமியின் எழுத்தும் பார்வையாளர்களுக்கு கடத்திருக்கிறதுனே சொல்லலாம். சமகால இந்திய அரசியலுக்கும் சமூகத்திற்கும் தேவையான பிரிவினைவாத அரசியலுக்கு எதிரான சகோதரத்துவ பேசியிருக்கிற படம்னே சொல்லலாம்.
ஆனால் அதை தெளிவாக திரைக்கதையால் சுவாரஸ்யமாக அழுத்தமாகவும் சொல்லியிருந்தால் இந்த லால் சலாமிற்கு ஒரு சலாம் போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நேற்று அந்த போயிருந்த அந்த படத்தெல்லாம் பார்த்தேன். எனக்கு பர்சனலாக அந்த படம் நல்லாவே பிடிச்சிருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேக்ஸ் இருந்துச்சு. ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் டிப்பிக்கலாக நான் பார்த்த எப்படி திருவிழா இருக்குமோ அதே போல் தான் இருக்குது. நம்ம இந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு விஷயம் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நம்ம அப்படி கனடா மூவியில் வந்து பார்த்திங்கன்னா காந்தாரா வந்து ஒரு சாமி எஃபெக்டில் ஒன்று கொடுப்பாங்க. அதே போல் கிராமங்களில் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இதில் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய கிரிக்கெட் ஷோ இருக்குது. கிரிக்கெட் மேட்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைவாகவே எடுத்திருக்க மாதிரியே இருக்கும். ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ஒரு செஞ்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை பேக்ரவுண்டில் தான் அந்த வில்லேஜஸ்லாம் நடக்குது. அந்த லொக்கேஷன் ஸ்பாட்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபைட் லொக்கேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லொக்கேஷன் தான், எந்த விதமான பில்டப்புமே இல்லாமல் இருக்கும். மும்பை மட்டும் பார்த்திங்கன்னா அது மும்பையா இல்லை செட்டு போயெடுத்தாங்களான்னு தெரியாது. அந்த செட்டு மட்டும் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் செட்டு மாதிரி தெரியுது. முதல்ல ஒரு பாய் வந்து ஃபைட் பண்ணுவாருங்க, ரஜினிக்கு பதிலாக ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். அந்த பாய் செம்மையாக ஃபைட் போட்டாருங்க. எனக்கு அந்த ஃபைட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் அந்த படத்தை பார்த்து எது பிடிச்சிருந்தது எது பிடிக்கல, இல்லை என்ன நடிச்சிருக்காங்க எப்படி நடிச்சிருக்காங்க ரேங்கிங் நீங்கள் மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள். எனக்கு இந்த படம் பர்சனலாகவே பிடிச்சிருக்கு, கதையாகவும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். மேலும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.